ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ஃபா என்எல்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிருக்கான சத்தான சமையல் போட்டி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சத்தான சமையலுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துலாம். இப்போ நான் வந்து ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், இது வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ரெண்டு வாழைப்பழம், நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன், ஏலக்காய் தூள், உப்பு. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு இப்போ நான் கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேழ்வரகுல என்னென்ன பயன் பார்த்தீங்கன்னா, கால்சியம் இருக்குது, புரோட்டீன், பொட்டாசியம் இருக்குது, புரதம் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது. அந்த கால்சியத்தில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலும்புக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு சத்து கொடுக்குது. அப்புறமா சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், மனச்சிக்கல் வராது. குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால வெயிட் போடும். அப்புறமா இந்த கேழ்வரகுல என்னென்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு உருண்டை, புட்டு, தோசை, இட்லி, அடை, மசாலா சப்பாத்தி, கஞ்சினா நம்ம பால் சேர்த்து நம்ம குடிப்போம். கூழ்னா முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி மறுநாள் வந்து தயிர் சேர்த்து வெங்காயம் சேர்த்து குடிக்கிறதுனால சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. சிறுதானியங்களில் சிறப்பான ஒன்று கேழ்வரகு. நெக்ஸ்ட் நம்ம போட வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் கோதுமை மாவு. கோதுமை மாவு இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ கோதுமை மாவில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது, ஒபேசிட்டி கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம இது எடுத்து வச்சுட்டு, நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன், இதை நம்ம கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போடணும். இப்போ நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ வாழைப்பழத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. டெய்லியும் ஒன்று குழந்தைகளுக்கு கொடுத்தா வெயிட் போடும், வெயிட் இருக்க புண்ணில் அது குணப்படுத்தும். இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்தாச்சு. இப்போ பாலில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு, புரதம், லாக்டோஸ், தாது உப்பு, விட்டமின்ஸ் இருக்குது, டைஜஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, கால்சியம் இருக்குன்னா நம்மளோட எலும்பை ஸ்ட்ரென்த் பண்ணுது. டெய்லியும் எல்லோரும் பால் குடிங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சக்கரையில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது, இன்சுலின் லெவலை மெயின்டெயின்ஸ் பண்ணுது, பேட் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் தூள், உப்பு, ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு. இப்போ நல்லா இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ ராகி மாவும் கோதுமை மாவும் கலந்து வச்சுக்க சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் ரெண்டு தாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, நம்ம தவாவை ரெடி பண்ணிக்கலாம். தவா நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நீங்கள் அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நெய் எடுத்துக்கலாம். நெய் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னா, சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது, உஷ்ணத்தை குறைச்சி குளிர்ச்சியை தருகிறது,
இப்போ நம்ம திருப்பியாச்சு இந்த மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பேன்கேக்ஸ் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ஆல்ஃபா என்எல்பிக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். பாய்.